தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஞானம் கட்டின வீடு. ஞானம் கட்டின ஒரு இல்லம், நல்ல தமிழில் சொல்லணும்னா ஞானம் கட்டின இல்லம். என்ன ஞானம் கட்டின இல்லம் அப்படி சொன்னால், ஞானம் அப்படின்னா என்ன, அதை வச்சு வீடு கட்டுறதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது, இங்கே ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி படிக்க போகிறோம். அந்த நீதிமொழியின் புத்தகத்தில் படித்து பார்க்கும்போது அதை படிக்க போகிறோம். அதில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இதில் இன்றைக்கி வாசித்த இந்த வேத பகுதியாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னால் ஆறாவதிகாரத்தில் இருந்து நான் ஒன்று வாசிக்கணும்னு நினச்சாலும் சரி, என் மகனே அதை மாதிரி யாராவது சொல்லி கூப்பிட்டு, என் மகனே என் மகளே, ஞானத்தை வச்சு நீ ஒரு வீட்டை கட்டணும், வேற எதை வச்சு வீடு கட்டுறதுக்கு யோசிக்காத, கட்ட முடியாது, கட்டின மாதிரி தெரியும், நிலைக்காது. கட்டியிருப்போம், கட்டின காரணம் அதனுடைய உட்கருத்து நிறைவேறாது. ஞானத்தினால வீடு கட்டணும். எப்படி ஞானத்தினால வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது, இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. காத்து பத்திரப்படுத்து என் கட்டளைகளையும் என் போதனைகளையும் கண்மணியை போல. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளையும் அவருடைய ஆலோசனைகளையும் நீதிமொழியிலிருந்து வரக்கூடிய நீதி போதனைகளையும் கண்ணை எப்படி பாதுகாக்கிறோமோ அதை விட பாதுகாத்து நீ என் கட்டளைகளையும் என் போதனைகளையும் கண்மணியை போல பண்ண, அப்போ நீ பிழைப்பாய், அவைகள் உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதயத்தின் பலகைகளை எழுதிக்கொள். ஞானம், ஞானத்தை வச்சு வீடு கட்டுறது. ஆறாவதிகாரத்தை பாருங்க, அதுலேயும் இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிப்பார், கூப்பிடுவார் ஆண்டவர். 20வது வசனத்தை பாருங்க, 6வது அதிகாரத்தில் 20வது வசனம், என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து கொள், அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள், நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோட பேசும், சம்பாஷிக்கும்னு போட்டிருக்காங்க. ஞானம், ஞானத்தினால் கட்டப்படுகிற வீடு. ஞானம்னா என்ன, எப்படி வீடை கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஞானம் 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 அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வாசித்த இந்த காரியங்கள்லாம் வந்து அறிவுரைகள் நீதி போதனைகள் வெளியெல்லாம் வச்சு கட்டணும் கட்டணும்னு போட்டிருக்கேன். பார்த்துட்டு 8வது அதிகாரத்துக்கு போனால், ஞானன்றது நீங்களும் நானும் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஞானம் இல்லை. ஞானம் அப்படின்றது நீங்களும் நானும் இன்னைக்கு படித்து பத்திரப்படுத்தி அதை காத்துக்கொள் அப்படி இப்படின்னு சொன்ன ஆண்டவருடைய அறிவுரைகள் மட்டுமல்ல, ஞானம் என்பது ஒரு ஒப்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர். அந்த ஞானம் என்பது இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர். அப்ப ஞானம் கட்டின வீடு அப்படின்னு சொன்னா, ஞானம் கட்டின வீடு இல்லை, இயேசு கட்டின வீடு. இயேசு கட்டின வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஞானம் கட்டின வீடு. ஞானம் கட்டின வீடு எப்படி இருக்குன்னா, இங்க சொன்ன மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய போதனைகளையும் உன் தாயினுடைய எல்லா விதமான காரியங்களையும் நீ கட்டி காத்து பத்திரப்படுத்தி அதை வந்து வச்சு வாழ்க்கை கட்டும். ரொம்ப ஆண்டவருடைய
பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் வீட்டை கட்டுறது பற்றி சொல்லலைங்க. உன் வாழ்க்கை என்கிற வீட்டை கட்டு, உன்னுடைய குடும்பம் என்கிற ஒரு நல்ல பெயருடைய ஒரு இடத்தை, ஒரு குடும்பத்தை நீ கட்டு, உன்னுடைய மனைவியை கட்டு, உன்னுடைய தந்தையை கட்டு, கணவனை கட்டு, பிள்ளையை கட்டு, குணத்தை கட்டு, வேலையை கட்டு, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஞானம் கட்டின வீடு. அது ஞானம் கட்டின வீடு என்று சொல்வதற்கேற்ற நம்முடைய அன்றாட பழக்கத்தில் நான் வைத்திருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் வச்சு பேசலாம். ஆனால் இயேசு கட்டின வீடு, கர்த்தரால் கட்டப்பட்ட இல்லம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஞானத்தினால் ஒரு வீடு கட்டப்படுகிறது என்றால் அது ஆண்டவரால் அந்த வீடு கட்டப்பட வேண்டும். அந்த ஆண்டவரால் கட்டப்பட்ட வீடு அது எப்படி கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி, வீடு கட்டுறதுனா என்ன, வீடு கட்டுறது எப்படி கட்டுறதுன்னு ஆண்டவர் நிறைய போதனைகள்லாம் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் நான் லேசாக சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக யோசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும், நிறைய காரியங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் ஒரு கதை சொன்னார், ரெண்டு பேர் வீடு கட்டினார்கள். ஒருத்தங்க புத்தி உள்ளவன், இன்னொருத்தன் புத்தி கட்டவன். The wise man built his house upon the rock. The foolish man built his house upon the sand. சின்ன பிள்ளையிலிருந்தே படித்து கொடுத்துருக்காங்க எங்கள் வாத்தியார் அம்மாமார்கள், ஓய்நாள் பிள்ளைகள் படித்து கொடுத்துருக்காங்க. The wise man built his house upon the rock. The foolish man built his house upon the sand. காற்று அடிச்சிச்சு, புயல் வீசிச்சு, வெள்ளம் வந்துச்சு, அடி அடினு அடிச்சிச்சு. அந்த கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடு நின்றுச்சு, நிலச்சி நின்றுச்சு, உறுதியாக நின்றுச்சு. அந்த கற்பாறை யாரு அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வசனம் தான். அந்த கற்பாறை யாரு, அந்த வசனத்தை கொடுத்தவர் யாரு, ஆண்டவர் தான். வீடு கற்பாறையாக இயேசு கிறிஸ்துவின் பேரிலே கட்டப்பட வேண்டும். ஞானம் கட்டின வீடு, ஞானம் கட்டின வீடு இல்லை, ஞானத்தின் போதனைகளினால் கட்டப்பட்ட வீடு. போதனைகளால் கட்டப்பட்ட வீடு அல்ல, அந்த போதனைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கற்பாரியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கட்டப்பட்ட வீடு. ஞானம் கட்டின வீடு. இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வித்து கொடுத்துருக்கிற நல்ல பெரிய அறிவுகளின் பார்த்தீங்களே, நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய பெற்றோர்கள், சாதாரணமான பெற்றோர்கள் கட்டின வீடு. அனைவரும் வந்து வீடு கட்டல, அவங்க இருந்த காலத்தில் சரியான வீடு கட்டல, வசதியாக வாழ்க்கை நடத்தல. ஆனால் அவர்கள் ஞானத்தினால் வீடு கட்டல. ஆண்டவர் கர்த்தர் வீட்டை கட்டான அகில் அதை கட்டினவர்களின் பிரயாசம் இருந்தா என்று சொன்ன மாதிரி, கர்த்தர் பேரிலே விசுவாசம் வைத்தவர்களாக, அவருடைய சத்தியத்தின் பேரில் விசுவாசம் வைத்தவர்களாக வீட்டை கட்டினாங்க, குடும்பத்தை கட்டினாங்க, வாழ்க்கையை கட்டினாங்க, வேலையை கட்டினாங்க, எதிர்காலத்தை கட்டினாங்க. ஞானம் கட்டின இல்லம். இன்றைக்கு ஞானத்தை பற்றி எட்டாவது காலத்தில் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் அதில் நல்ல நல்ல காரியம் சொல்லியிருக்கு. ஞானம் சத்தமிட்டு கூப்பிடுகிறது. ஞானம் சத்தமிட்டு கூப்பிடுகிறது, வாசல் நின்று தட்டுகிறது, கூரையின் மேலிருந்து அது கூக்குரல் எழுப்புகிறது, தெருக்களிலே வலம் வந்து சத்தம் கொடுக்குது. ஞானம், ஞானம்னா
என்ன அப்படின்னு சொல்லி நான் லேசா சொல்லிட்டேன், அது மறுபடியும் மறுபடியும் நான் ஞானம்னு தான் சொல்ல போறேன். ஆனா நீங்க வந்து சேர்த்துக்கிற வேண்டிய காரியம் இருக்கு. ஆண்டவர் கொடுத்த போதனைகள், அறிவுரைகள், அதை கட்டிக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, இருதயத்தில் எழுது. நல்லவனை தூங்க வைக்கும், எழுப்ப வேண்டிய நேரத்தில் உன்னை எழுப்பிடும், நடக்க வேண்டிய வழியில உன்னை காட்டும். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுல நடதுல நடக்காதுன்னு சொல்லி உனக்கு வழி காட்டும். அது ஞானம் என்கிறது அறிவுரை மட்டுமல்ல, ஞானத்துக்கு களஞ்சியமாக இருக்கக்கூடிய ஆண்டவர். அவர் வந்து ஆவி அருவமாக சத்தம் போடுறவர். இன்னைக்கு இந்த ஆராதனையின் மைய சத்தியமாக நீங்களும் நானும் கட்டுகிற இந்த வாழ்க்கை, அவருடைய சத்தியத்துக்காக நம்ம கட்டுகிற வாழ்க்கை, அவனுடைய வருகைக்காக நம்ம கட்டுகிற வாழ்க்கை, தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம சேர்ந்து வாழணும்னு சொல்கிற வாழ்க்கை, என்னென்ன காரியங்கள் கட்டும், அது கட்டுறதுக்கு உதவியாக ஆவியானவர் ஞானம் என்கிற பெயரிலே இயேசுவாருடைய அன்பின் பிரதிநிதியாக. இன்னைக்கு இயேசுவை பார்க்க முடியல, ஆவியானவரும் பார்க்க முடியல. அந்த இயேசு நான் இருக்கிறதுக்கு மேலே உங்களோடு கூட இருக்கும்படியாக நான் ஒரு ஆவியார் வரார். அவர் சத்தம் கொடுக்கறது கேட்டிருக்கல. என்னைக்காவது அவர் எப்படி சத்தம் கொடுப்பார் தெரியுமா? மெல்லிய சத்தம். அவருக்கு தான் பேச தெரியும். சத்தம் கொடுக்கறது அவரை மாதிரி சத்தம் கொடுக்கிறவரை பார்க்க முடியாது. சொல்லுவாரு, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுவாரு. ஞானம் கட்டின இல்லம் தனோ தாவியர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து மெல்லிய சத்தத்தில் அவர் பேசும்போது கேட்கணும். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத அளவிட முடியாது, கனவில் நினைத்து பார்க்க முடியாது. எட்டாத உயரமானது, உன்னதமானது, ஆச்சரியமானது, அதிசயமானது. என்ன வாழ்க்கை, என்ன வீடு, ஞானம் கட்டின வீடு, ஞானம் கட்டின வீடு. அது நான் அதை கொஞ்சம் மாற்றி எடுத்து ஆண்டவர் வசனம் எப்படி அது நமக்கு பிரயோஜனமாக இருக்குது, எனக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்குது, எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறனால எப்படி கேட்குறவங்களுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் எழுந்து சொல்லி ஜெபம் பண்ணி காலையில் எழுந்து ரெடியாகி வீட்டு வாசலில் பூட்டிட்டு வெளியே போகலான்னு சொல்லும்போது அந்த வீட்டு வாசலில் நின்று ஞானம் சொல்லும், இன்னைக்கு நீ போகிற போகிற இடங்களில், நீ செய்கிற செய்கிற வேலைகளில், பழகிற பழகிற காரியங்களில், நீ சாப்பிடுகிற குடிக்கிற காரியங்களில் ஞானமாக இருப்பா. லேசாக நினச்சிங்க, ஞானம் கட்டின வாழ்க்கை நடத்துறதுன்னு சொன்னால், ஞானம் கட்டின வீட்டில் தங்குறதுன்னு சொன்னால் லேசான ஒரு காரியமாக நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு உலகம் பரியாசமாக அது நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில் உள்ள யாராக இருந்தாலும் சரி, ஞானம் கட்டின வாழ்க்கை, ஞானம் கட்டின வீடு, ஞானம் கட்டின வேலை, இல்லைன்னா பேருக்கு நிலைக்காது, நிலைக்காது. அது வீட்டு வாசல் இருந்து சொல்லிவிடும். நேற்று சொன்னேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னைக்கு சொல்கிறேன், அந்த காலத்தெல்லாம் நான் கடந்துட்டேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த அப்பா அம்மா வந்து வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு அந்த பிள்ளையை நீ போயிட்டு வா, அல்லது வீட்டுக்கு நீ அந்த கடைக்கு போயிட்டு வா, அல்லது
இங்கே போயிட்டோ அங்கே போயிட்டோ விளையாட போயிட்டுவான்னு சொல்லி அனுப்பும்போது நான் நேரத்தை சொன்னேன், பத்திரமா போடா, ரோட்டை கடக்கும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் கார் வருதா மோட்டார் வருதா சைக்கிள் வருதான்னு பார்த்துட்டு போ. முன்னால் என்ன இருக்கு, குழி இருக்கா, கல் இருக்கா, மேடு இருக்கா, பள்ளம் இருக்கா, நீ விழுந்துடாத. அம்மா சத்தம் கேட்டிருக்கீங்க இல்லை, ஆண்டவர் சொல்றாரு அதுக்கு மேல. ஒருத்தர் வந்து வாழ்க்கையை நல்லா கட்டுறதுக்கு, வாழ்க்கையை மேன்மையா நடத்துறதுக்கு ஒரு ஆவியானவர் வீட்டு வாசல் இருந்து படம் போடும்போது சொல்றாரு, ஆண்டவரே இப்படி இருந்து சொல்லி சொல்லி நடத்தணும், வீட்டை விட்டு நாங்கள் வெளியேறலாமா, நீ சொன்னதுக்கு பிறகு நாங்கள் வெளியேறோம், நீ சொல்றத செய்யறீங்கல்ல நாங்கள் வாட்டு வீட்டு வாசல பூட்டிட்டு போனோம் நினைச்சு பார்த்தேன். அப்படி வசனம் எனக்கு படித்து கொடுத்த படம், வீதியிலே நின்று கூக்கரில் இடுகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நடக்கும்போது ஆட்களோட பழகும்போது உறவுகளை நீ பேணி காத்து அதை கட்டி வளர்த்து ஒரு இடத்துல போய் வேலையை செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சு நாலு பேரோட ஒரு பேரோட புகழோட நீ வேலை செஞ்சு வரணும்னு சொன்னால் அது நடுவழிகளிலே நின்று தெருக்களில் நின்று உன்னை சொல்லி விடுவோம். நீங்கள் நினைக்காதீங்க காலையில் நஞ்சம் ஒன்று ஒன்று ஆண்டவர் என்னை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி, உண்மை எப்படி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நான் நீதிமொழியிலிருந்து வரும் நீதி போதனைகளை படித்ததுக்கு பிறகுதான் தெரியுது, ஆஹா ஒரு நிமிஷம் கூட இடைவெளி இல்லாமல் அந்த ஆண்டவர் வந்து என்னோட கூட இருந்து பேசி உணர்த்தி தட்டி எழுப்பி நடுவழி சந்தையிலே நின்று சொல்லுமா, ஞானம் நடுவழி சந்தையிலே நின்று வாசிப்பாருங்க. நடுவழி சந்தினா என்ன அப்படின்னு சொல்லி யோசித்தா, இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா, வலது பக்கம் திரும்புறதா இடது பக்கம் திரும்புறதா, இதை செய்யலாமா வேண்டாமா, எத்தனை எத்தனை ஏராளமான தீர்மானிக்க வேண்டிய காரியம் வாழ்க்கையிலே நடுவழி சந்தையில் நம்மை குறுக்கிடுகிறது. ஆவியார் சொல்லிக் கொடுப்பாரு, இங்கே திரும்பு, அது உன்னைய போய் சேர விட கூட சேர்க்கும், வேற அப்படி இப்படின்னு திரும்பாது, வேண்டாம் வேண்டாம் விடு, பெருசாதான் தெரியும், நல்லாத்தான் இருக்கும், ஆசையா கூட இருக்கும், வேண்டாம், ஆவியானவர் சொல்ற இடத்துக்கு திரும்பு போ நட. ஞானம் கட்டின வீடு ஞானம் கட்டின வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக தான் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் எட்டாம் அதிகாரத்தில். நடுவழி சந்தில் ஒரு சொல்றாரு, ஆண்டவர் சத்திய வேத வசனத்தில் கொடுக்கிற அத்தனை காரியங்களும் ஆலோசனைகளும் நடுவழி சந்தையில் நின்று என் வாழ்க்கையை நான் எப்படி நடத்துறது, எங்கே போகிறது, எங்கே திரும்புறது, என்ன செய்கிறது, உட்கார்றதா எழும்புறதா நிற்கிறதா நடக்கிறதா ஓடுறதா ஒழிக்கிறதா என்னெல்லாம் இருக்கோ அத்தனை காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தூயாவியானவர் ஞான களஞ்சியம் அருமை லட்சியான இயேசு கிறிஸ்து கொடுத்த பரிசு, பரலோகம் தந்த பரிசு கிடைக்குமா? உலக தடுமாறுது அலம்போது திக்குமுக்காடுது எடுதில்லை, நீ படு உன்னை அது பாதுகாப்பு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது சரி என்ன நான் சொன்னபடி நீ கேட்ட அப்படி இப்படி விடணும்னு நினைக்கிறீங்க, நீ படு உன்னை பாதுகாக்கும், திடீர்னு இப்படி இப்படி பரண்டு ரெண்டு எழும்பியிருந்தால் ஒரு மாதிரி கனவு மாதிரி இருக்குன்னு சொன்னால்
உன்னோட பேசு உணர்த்தும். பகல் நீ போகும்போது நீ இப்படி விட்டுட்டே அப்படி விட்டுட்டேன்னு சொல்லி உணர்த்தும். இன்னொருத்தர் வந்தா சொல்லணும், அப்பா அம்மாவா நமக்கு தட்டி கொடுக்கணும். யாரை தட்டி கொடுக்க வேண்டியதில்லை, அந்த ஆண்டவரை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வந்து பல்லவம் தந்த பரிசாக கொடுத்துருக்கும் போது அவர் சொல்றார், நீ படுத்து கிடக்கும் போது ராத்திரியில தனித்தனியா ராச்சமங்களிலே சொல்லி கொடு. நீ விழிக்கும் போது அது ஒண்ணு நடத்தும். அது எப்படி நடத்தும் அப்படின்றத பற்றி அந்த ஆராதனையில வாஸ்த காரியங்களா பார்த்தா, அப்போது வீட்டிலேருந்து புறப்படும் போது புறப்பட்டு ரோட்டில் போகும்போது போய் எங்கே திரும்பலாம் போகலான்னு சொல்லி நடுவில் சந்தையில் திக்குமுக்காடி தீர்மானங்களை செய்கிறதுக்கு உதவி செஞ்சு வேலை காரியங்களெல்லாம் ஒழுங்காக செய்கிறதுக்கு, சாப்பிட்ற காரியங்கள்லாம் ஒழுங்காக செய்கிறதுக்கு, பேசுகிற காரியங்கள்லாம் ஒழுங்காக செய்கிறதுக்கு, பழகிற காரியங்கள்லாம் ஒழுங்காக பழகிறதுக்கு உதவி செய்து என்னை மறுபடியும் வீட்டுக்கு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து படுக்க வைக்கிறேன். அப்படி கட்டணும் வீடு, அப்படித்தான் கட்டும் ஞானம், அப்படித்தான் ஆண்டவர் கட்ட வேண்டும் என்று சொல்றாரு. அதான் புத்தி உள்ள மனுஷன் கட்டின வீடு, நிற்கும் நிலைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்திய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், என்னோடு சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் பொருத்தரப்படும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமையணும், நல்ல முறையில் கட்டப்படணும். எனக்கு தெரியாத அறியாத எட்டாத உயரமான உன்னதமான வழிகளில் என்னை நடத்துவதற்கு பிரியமாக இருக்கிறேன். இந்த சத்தத்துக்கு நன்செய் கொடுக்கத்தக்கதாக இன்னும் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லியார்கள். ஞானம் கட்டின வீட்டில் இருந்தால் சுகம் சவுக்கியம். இதில் ஞானத்தை பற்றி பேசும்போது சாதாரணமாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் என்னத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டில் நம்ம இருக்கணும்னு தீர்மானிக்கிறோம், பிள்ளை குட்டிகளெல்லாம் வச்சு வளர்க்கணும்னு தீர்மானிக்கிறோம், அந்த வீடு எப்படி இருக்கணும், என்னெல்லாம் அதில் இருக்கணும், என்னென்ன சௌகரியெல்லாம் இருக்கணும் விரும்புங்கன்னு சொல்லி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு தெரியல அவ்வளவும். தூய ஆவியானவர் வாழ்க்கையின் வீட்டை உங்களுக்கு கட்டி கொடுப்பார். இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு, சத்திய வாக்கு. அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நிறைவேற்றி கொடுத்து இந்த பரிசுத்த ஓய் நாள் முழுவதும் நாம் அந்த தியானத்திலே அதிகம் அதிகமாக ஈடுபட்டு அவருடைய ஆராதனைக்கு நாளைக்கு காலையிலே வந்து நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. நாளைக்கு சாயங்காலத்தில் தான் அந்த மூணாவது நீதிமொழிகளே நீதி போகுதுன்னு சொல்லலாம். நாளைக்கு வரும்பொழுது ஞானஸ்நானம், முக்கியமான ஒரு ஞானஸ்நான காரியங்கள் அது இது நடக்குதுதாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு ஆலோசனை, ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு எனக்கும் சேர்த்து ஒரு ஆலோசனை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆண்டவர் நடத்தட்டும். இந்த வாரத்தின் நாட்களிலே நீங்கள் தீர்மானித்து உங்களுக்கு நினைக்கலாம், ஆமாம் உங்களுக்கு தான், ஆனால் எனக்கு உங்கள் போதையர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த ஆண்டவரை பற்றி தியானம் பண்ணுறதுக்கு இப்படி சத்திய வேதவசன போதனைகள் ஒரு முறை கூட நினைத்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாய்ப்பு என்று எண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தோடு நீங்கள் இப்படி வீடுகளுக்கு போக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் எப்பொழுதும் மகிமைப்படுவதாக.